நீதானே எந்தன் பொன் வசந்தம் சீரியலில் இனிவரும் எபிசோடுகளில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்னு பார்க்கலாம் அந்த வகையில் நம்ம அணு மற்றும் சூர்யா இவங்க ரெண்டு பேருமே ரஞ்சித்தோட கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போகிறதுக்கு முன்னாடி அணு வந்து பயங்கரம் பயப்படுறாங்க இந்த விஷயம் வீட்டில் இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பயப்படுவாங்க இதை வந்து நாம் எப்படி மறைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு என்ன சொன்னார்னா நாமளும் எதுவும் சொல்லிக்க வேணாம் அவங்களாம் கேட்டாங்கன்னா நாம் எல்லாத்தையும் ஒன்று விடம் சொல்லிடலாம் அப்படிமே சொன்னாங்க இதே தான் சூரியோட ஃப்ரெண்டான ரஞ்சித் சொன்னார் நீங்களும் எதுவும் சொல்லிக்காதீங்க அவங்களா கேட்டால் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி இந்த விஷயத்தை நான் ரிசர்ச் பண்ண போகிறேன் இதை தவிர அங்கே வேறு எதுவும் வேலையே இல்லை அப்படிமே சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அனு சூர்யா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் கேட்டாங்க நீங்கள் எங்கே போய்ட்டு வந்தீங்க ஒரு ஃபோன் கால் கூட இல்லை அப்படிமே கேட்கும்போது சூரியன் வந்து அமைதியாக எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு உடனே அணு வந்து நம்ம மீரை கேட்குறாங்க எங்கே போயிட்டு வந்தீங்க உமையை சொல்லுங்கன்னு அணு வந்து சொல்ல மாட்டேறாங்க அப்போ நம்ம மீரை வந்து மிரட்டுறாங்க நீ உமையை சொல்லிதான் ஆகணும் இல்லைன்னு உன சும்மா விட மாட்டேன் ஏன்னா சூரே சாரோட உயிர்க்கே ஆபத்தாக இருக்குது அதனால் நீ கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படி மாதிரி விடாமல் கேட்குறாங்க இந்த கட்டத்தில் என்ன ஆயிருதுன்னா நம்ம அணு உடம்புல மீண்டும் நம்ம தேவநந்தை வந்துடுறாங்க வந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மீரை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க இது நம்ம மீரை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எப்போவுமே நம்ம மீரா பேசும்போது அணு வந்து ரொம்ப அமைதியாகும் பாவமாக தான் பேசுவாங்க ஆனால் அந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார விதமாக நம்ம மீராவை அடிச்சிடுறாங்க மீராவும் பயங்கரம் கோவப்படுறாங்க என்ன பண்ணிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஓப்பனாக சொல்லிடுறாங்க நான் வந்து அணு இல்லை தேவனந்தனி அப்படிமே சொல்லி நம்ம மீராவை வந்து பயங்கரம் மிரட்டுறாங்க நம்ம மீராவுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு ஏன்னா நீயும் வந்து சூரியம்மன் ஆசைப்பட்ட அதை பற்றி எனக்கு தெரியும் அதனால் நான் ஒன்றையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரம் மிரட்டுறாங்க ஏன்னா உண்மையாலுமே நம்ம மீராவும் சூரியன் மேலே ஆசைப்பட்டாங்க அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து அணு வந்து சூரியோட வாழ்க்கையிலும் பிரிச்சுட்டு இவங்க வந்து ஒன்று சேர்ந்ததுலாம் பார்க்குறாங்க அதுக்காக தான் இந்த கொலகேஸில் கூட நம்ம அணு வந்து எப்படியும் மாட்டி விட்டுடலாம் அப்படி மாதிரி நினச்சிட்டு போலீஸுக்கு கூட காசு கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதனால தான் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா நேராக அணு வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பாவை பயங்கரம் மிரட்டினாங்க உன் பொண்ணு வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்தே ஆகணும் இல்லைனா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரம் மிரட்டினாங்க அதே மாதிரி தான் அனு அம்மா அப்பா ரெண்டு பேரும் பயந்தாங்க நம்ம பொண்ணுக்கு எதாவது ஆயிருமான்னு இவங்களும் நிறைய டைம் கால் பண்ணி பார்த்தாங்க அனு ஃபோன் வந்து ரீச் ஆகலை ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க பயந்துட்டு கால் பண்ணுவாங்க உடனே அனு எடுத்து பேசுவாங்க நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்களை வந்து வீட்டில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கிடையில் நம்ம ரகுபதி என்ன பண்ணுவார்னா காலையர்க்கு எல்லாத்திட்டையும் போய் சொல்லிடுவார் அணு வந்து சூர்யா வந்து கத்தியால குத்திட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்திட்டையும் இந்த விஷயத்தை பற்றி பரப்புவார் உடனே இந்த விஷயம் வந்து நம்ம சூர்யாவுக்கு தெரிஞ்சிடும் சூர்யா என்ன பண்ணுவாரான்னு நம்ம பங்கச்சு மூலியமாக ரகுபதி வந்து மிரட்டி வைப்பார் இந்த மாதிரி என்னுடைய எபிசோடுகளில் ரொம்பவே சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்குது மேலும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யாவை பற்றி எல்லா உண்மைகளும் நம்ம அணுவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவனந்தி மூலமாக தெரிய வருது சூர்யோட உண்மையான முகத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எப்படின்னா சூர்யா வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப நாள் பாதுகாப்பு வச்சிருக்கிற அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க அதில் தான் பல உண்மைகள் வந்து நம்ம அணுக்கு தெரிய வருது தேவனந்தனி யார் சூர்யாவோட எப்படி அவங்க ஒன்று சேர்ந்தாங்க சூரிய வந்து அவங்க எப்படி கொலை பண்ணார் அப்படிங்க மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ தான் அணுக்கு வந்து சூரியோட உண்மையாக நமக்கு தெரிஞ்சிருது அப்போ அணு என்ன பண்ணுறாங்கன்னு அந்த உண்மை வந்து எல்லாத்திட்டையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது சூரிய சொல்ல மாட்டார் ஒரு கடத்துக்குள்ளே என்ன ஆயிருவார்னா சூரியா வந்து நான் விஷம் கொடுத்துட்டு சாகிறேன் அப்படின்னு சொல்லி அணுக்கிட்ட சொல்லி மிரட்டுவார் அணு வந்து இதுக்கான நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படிங்க மாதிரி நம்ம சூரியா வந்து வற்புறுத்துவாங்க ஒரு கடத்துக்குள்ள சூர்யாவும் பொறுக்க முடியாமல் எல்லா அம்மையும் எல்லாத்துக்குள்ளேயும் சொல்லிடுவார் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கறதுக்கு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்